நிச்சயமாக நீங்கள் பல பதில்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எதற்காக முதலில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு சென்றது, அடுத்தது எதற்காக அதிமுகவிடம் கூட்டணி சென்றது என்று. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கோவையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு மற்றும் தலைமை பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக கூட்டணி முடிவெடுக்க எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவிற்கு முழு அதிகாரம் கொடுக்கின்றோம் என்று அந்த பொதுக்குழு தீர்மானித்தது. அந்த அடிப்படையில் ஐயா அவர்கள் அந்த அதிகாரத்தை வைத்து மருத்துவர் ஐயா அவர்கள் அதிமுகவுடன் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்போம் என்று முடிவெடுத்திருக்கின்றார். இந்த முடிவு ஒரு கூட்டு முடிவு. ஐயா அவர்கள் எங்கள் கட்சியில் உள்ள அடிமட்ட தொண்டன் மற்றும் நிர்வாகிகளை அழைத்து கூட்டாகவும் தனித்தனியாகவும் கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில துணை பொதுச் செயலாளர்கள், எங்கள் கட்சியில் உள்ள தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் அத்துணை நிர்வாகிகளை அழைத்து இந்த முடிவை ஐயா அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள், பேசி எடுத்திருக்கின்றார்கள். ஆக இது எங்கள் கட்சியினுடைய முடிவு, ஐயாவுடைய முடிவு, இது கூட்டாக எடுத்த முடிவு. இந்த முடிவுக்கு பிறகு அதிமுகவிடம் நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம். அந்த ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பாக தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் உரிமைகளுக்காக அதற்கு தீர்வு வர வேண்டும் என 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சரிடம் நாங்கள் கொடுத்தோம். கொடுத்து இதையெல்லாம் நீங்கள் செயல்படுத்த வேண்டும், இது எங்களுடைய கோரிக்கை. அதில் முக்கிய கோரிக்கைகள் காவிரி டெல்டா பகுதிகளை, காவிரி பாசனம், டெல்டா பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் வடிவம் கொண்டு அறிவிக்க வேண்டும் என எங்களுடைய கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்திலே தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருந்தோம். பிறகு நான் 10 நாட்களாக டெல்டா பகுதிக்கு சென்று விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டேன், துண்டு பிரசுரங்கள் எல்லாம் கொடுத்தோம். எங்களுடைய நோக்கம் காவிரி டெல்டா பகுதியிலே ஹைட்ரோ கார்பன் திட்டம், பெட்ரோ கெமிக்கல் திட்டம், ONGC, மீத்தேன், ஷேல் கேஸ் எந்த திட்டமும் வரக்கூடாது. அது உணவு கொடுக்கின்ற மண்ணாக இருக்க வேண்டும். வருங்காலத்தில் காலங்காலமாக வருங்கால சந்ததியினருக்கு அது உணவளிக்க வேண்டும். அதை சட்டம் வடிவம் கொண்டு பாதுகாக்க வேண்டும் என எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நான் பரிசீலனையில் எடுத்துக்கொள்வேன் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்த கோரிக்கை மேகதாது சம்பந்தமாக கர்நாடகாவில் அணை கட்டக்கூடாது என்று தமிழ்நாட்டிலுள்ள அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை. அதுவும் எங்கள் கட்சியினுடைய தொடர் கோரிக்கையாக எக்காரணத்தை கொண்டு மேகதாது அணை கர்நாடகாவில்
காவிரி படுகொலை கட்டக்கூடாது என்று அதை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அடுத்த கோரிக்கை விவசாயிகளுக்கு வங்கி கடன் மற்றும் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என எங்களுடைய கோரிக்கை. இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனாலும் குறைந்தது அல்லது முதல் கட்டமாக கூட்டுறவு கடன்களையாவது தள்ளுபடி செய்யுங்கள் என்று கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாக நான் அதை பரிசீலனை எடுத்துக்கொள்வேன் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்தது முக்கியமாக பலமுறை ஐயா அவர்கள் வலியுறுத்தினார்கள், பேரறிவாளன் உள்ளிட்ட எழுவரை விடுதலை செய்ய வேண்டும் என, எப்படியாவது வலியுறுத்த வேண்டும் என மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என உறுதியாக இங்கு அதிமுக அரசு அதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று அவர்களும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி பேரறிவாளன் உள்ளிட்ட எழுவரை விடுதலை செய்யும் வரை நாங்கள் ஓயமாட்டோம், தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்போம். அடுத்த எங்களுடைய கோரிக்கை நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என. இதில் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றி இது மத்திய அரசு நிலுவையில் இருக்கிறது. இதை உறுதியாக பாஜகவிடம் நாங்கள் வலியுறுத்தி தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கின்ற வகையிலே தொடர் நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். அடுத்தது நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், அதில் குறிப்பாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என எங்களுடைய கோரிக்கை. அது இல்லாமல் நிலுவையில் உள்ள தமிழ்நாட்டில் 20 நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பிட்ட வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஓரளவுக்கு நிதி ஒதுக்கின்றார்கள். அது இல்லாமல் காவிரி குண்டார் திட்டம், தாமிரபரணி நம்பியார் கோரையார் பச்சையார் எலும்புச்சையார் இணைக்கின்ற திட்டம், 59வது கால்வாய் திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், என்னேகோல் புதூர் தும்பலளி திட்டம், படேதலா திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், இப்படி பாலார் தென்பெண்ணையார் இணைக்கின்ற திட்டம், இப்படி தமிழ்நாட்டில் 20 திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. பாண்டியார் புன்னம்புழா திட்டம், நம்பியார் திட்டம், இப்படி தோனி மடு திட்டம் என்று இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்தோம். அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து மணல் எடுப்பதை, ஆற்றில் மணல் எடுப்பதை முழுமையாக நிறுத்த வேண்டும் என எங்களுடைய ஆழமான கோரிக்கை வைத்திருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்திருக்கின்றார்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், நாங்களும் அந்த முடிவில் தான் இருக்கின்றோம். எம் சாண்ட் ஆல்டர்னேட் சாண்ட் எம் சாண்ட் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற மணலை பயன்படுத்தலாம் என்று அது ஒரு காலகட்டத்திற்குள் உறுதியாக நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளில் மணல் எடுக்க மாட்டோம் என்று அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அது இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை பூரண மது விலக்கு. இதை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஊடக நண்பர்களுக்கு, எங்களுடைய மருத்துவரையா 37 ஆண்டு காலமாக இதற்காக போராடி பாடுபட்டு நீதிமன்றம் சென்றெல்லாம் நாங்கள் கடைகளை நாங்கள் மூடியிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இன்று அனைத்து கட்சிகளும் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கொள்கை முடிவெடுத்திருக்கின்றார்கள். இதற்கு முன்பு அதை பற்றி பேசாத கட்சிகளும் கொள்கை முடிவெடுத்திருக்கின்ற காரணமே நாங்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி காரணத்தால் தான் இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் எடுத்திருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் நாங்களும் பூரண மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் அதை படிப்படியாக கொண்டு வருவோம் என்று தேர்தலுக்கு முன்பு 500 கடைகளும் தேர்தலுக்கு பிறகு 500 கடைகளும் மூடியிருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் வலியுறுத்தி 500 கடைகளை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்னும் 1 அல்லது 2 ஆண்டு காலத்திற்குள் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். நிச்சயமாக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். அடுத்தது அரசு ஊழியர்களுக்கு
2003 இருக்கின்ற பழைய ஓய்வூதியத்தை அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் அதை கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 7வது ஊதிய குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என, அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனாலும் முதல் கட்டமாக அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்களை பேசுங்கள் என்று பேசி, பிறகு என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். இப்படி தமிழ்நாட்டின் நலன் கருதி தமிழ்நாட்டின் சார்ந்த கோரிக்கைகளை பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது. இதுதான் முக்கிய காரணம், நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்ற முக்கிய காரணம். எப்படி என்றால், இன்று ஆளும் கட்சி அதிமுக, மத்தியிலே பாஜக, இவர்களுடன் சேர்ந்து நிச்சயமாக, அதாவது இதுக்கு முன்பு நாங்கள் இந்த திட்டங்கள் வேண்டும் என்று நாங்கள் போராடினோம். அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்கின்றேன். 2004 முன்பு புகையிலை எதிர்த்து நாங்கள் போராடினோம். நான் போராடினேன், எங்களுடைய இயக்கம் போராடியது, குட்காவை எதிர்த்து போராடியது, பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாத சட்டத்தை கொண்டு வந்தோம், சட்டம் எதிர்த்து நாங்கள் வேண்டும் என்று போராடினோம். சினிமாவில் புகைப்பிடிக்க காட்சி ரத்து செய்ய வேண்டும் என்றால் பல போராட்டம் நடத்தினோம். ஆனால் 2004 கூட்டணி சென்றோம், நான் அமைச்சர் பதவி எனக்கு கொடுத்தார்கள், ஒரே ஒரு கையெழுத்து போட்டு இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தோம். சுலபமாக இருந்தது, அதிகாரம் வந்தவுடன் அதை செய்தோம். ஆக எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கை தான். அதனால் தான் இங்கே ஆளும் கட்சி அதிமுகவுடன் சென்றால் நிச்சயமாக இந்த 10 கோரிக்கைகளை, இது தமிழ்நாட்டை சார்ந்த கோரிக்கை, இதை உறுதியாக எங்களால் நிறைவேற்ற முடியும், உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் என்ற நோக்கத்தில்தான் அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். அடுத்தது, ஏன் கூட்டணிக்கு சென்றீர்கள் என்று கேட்பீர்கள். ஆம், நாங்கள் சொன்னது உண்மைதான. நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் கேட்க போகிறீங்க, அந்த கேள்விகளில் நான் மறுக்க போகிறது கிடையாது. இப்போ நான் சொல்லிட்டேன், நாங்கள் சொன்னோம் 2011 நாங்கள் இந்த இரு கட்சிகளுடன் கூட்டணி செல்ல மாட்டோம் என்று நாங்கள் சொன்னோம். உண்மைதான், நான் மறுக்கல. அன்றைய சூழல் வேறு. அன்றைய சூழலில் கலைஞர் அவர்கள் இருந்தார், ஜெயலலிதா அம்மையார் இருந்தார்கள். இன்று வேறு சூழல் இருக்கிறது, இன்று இரு தலைவர்களும் கிடையாது. அதைவிட மிக முக்கியமானது, இன்று தமிழ்நாட்டின் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கமாக நான் பார்த்தேன். அது மட்டுமல்ல, இந்த முடிவை எடுத்து 8 காலம் ஆகிறது. இந்த முடிவு நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்று எங்களுடைய கூட்டணி நண்பர்களாக ஊடகம், நீங்கள் ஏதாவது ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கொடுத்தீங்களா? 8 காலம் இவர்கள் சொன்னதை கடைபிடித்திருக்கின்றார்கள் என்று ஏதாவது ஒரு சிறிய பாராட்டு, விமர்சனம் செய்யுங்கள், தவறு செய்தால் விமர்சனம் செய்யுங்கள். இல்லை இல்லை, நாம் அமைதியாக கேளுங்க, சொல்லு. நான் உங்ககிட்ட நான் கேட்குறேன், முடிச்சதுக்கப்புறம் நீ என்ன சொல்லு. விமர்சனம் செய்யுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் ஒரே பக்கம் விமர்சனம் எங்கள் மீது மட்டும்தான், ஏன் என்று நான் கேட்கின்றேன். அதனால் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம். அது மட்டுமில்லை, கடந்த சட்டமன்ற தேர்தல் தனியாக போட்டியிட்டோம், இந்த இரு கட்சிகளை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டோம், 6 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம், 3வது இடம் வந்தோம். ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைத்ததா, இல்லாது உங்களுடைய தொலைக்காட்சி விவாதங்கள் ஏதாவது ஒரு முறை யாராவது சொன்னீர்களா? ஒரே ஒரு முறை சொன்னீங்களா? பாட்டாளி கட்சிப்பா தனியாக போட்டிட்டது, தனியாக போட்டிட்டு 6 விழுக்காடு வாங்கியிருக்கிறது என்று ஏதாவது ஒரு, அது இல்லை. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மக்களும் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை. ஏனால் எங்களுடைய தேர்தல் அறிக்கை மிகச்சிறந்த தேர்தல் அறிக்கை என்று எல்லாரும் பாராட்டினார்கள். அதில் தேர்தல் அறிக்கையில் உள்ள திட்டங்கள் தான் இப்பொழுது நாங்கள் இப்பொழுது வைத்திருக்கின்றோம், எங்களுடைய 10 கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். ஆக அப்படி நிச்சயமாக அந்த தேர்தல் அறிக்கையில் உள்ளதில் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். அது அதிமுகவுடன் கூட்டணி சென்றால்
நிச்சயமாக அதை நிறைவேற்றலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நான் சொன்னேன், ஒரு பேட்டியும் கொடுத்தேன், தமிழ்நாட்டில் இனி தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. இனின்னு என்றால் ஒரு காலகட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால்தான் இந்த தேர்தலில் எங்களுடைய வியூகத்தை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். ஆக இதையெல்லாம் தமிழ்நாட்டின் மக்களுக்காக நாங்கள் எடுத்த முடிவு. இந்த தேர்தலில் எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, இந்த மண்ணை, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என நோக்கத்தில்தான் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். இப்போ நான் உங்கள் தெளிவான விளக்கு இருப்பேன் நினைக்கிறேன். கேள்வியில் எதுவும் இருக்கான்னு நினைக்கிறேன். கோரிக்கைகள் பத்தி நான் முன் வச்சிருக்கிறோம்னு சொன்னீங்க. அப்ப இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் அமல்படுத்துகிறோம். அவங்க சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அதிமுக கூட்டணியாங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த 10 கோரிக்கைகளில் பல கோரிக்கைகள் வந்து மத்திய அரசு செய்ய வேண்டியது, சில கோரிக்கைகள் மாநில அரசு செய்ய வேண்டியது. அதில் குறிப்பாக மது எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள கம்ப்ளீட்டாக வந்து கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சி காலம் முடிய போகுது. இது வரைக்கும் 2500 கிட்டத்தட்ட 7000 கடைகள் இருக்கு, 3500 கடைகள் மூடியிருக்கணும். இது வரைக்கும் மூடியிருக்கிறாங்களா? நீங்களே சொன்னீங்க 1000 கடைகள் தான் மூடியிருக்கிறாங்கன்னு. அப்போ முழுமையாக வந்து பூரண மது விலக்குங்கிறது சாத்தியமா? இதில் பல கோரிக்கைகள் வந்து நல்ல கோரிக்கைகளாக இருந்தாலும் கூட நடைமுறையில் இதையெல்லாம் சாத்தியம்னு நீங்கள் நம்புறீங்களா? ஒன்று. ரெண்டாவது, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தான் இந்த மீத்தேல் ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தது அவங்க தான், அப்ரூவல் கொடுத்தது அவங்க தான். அதுக்கு தமிழக அரசு வந்து இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய இது இல்லாமல் அவங்க செஞ்சிருக்க முடியாது. ஆனால் இப்போ அதே கட்சியில் கூட்டணியில் பாஜகவும் இருக்கு. இதெல்லாம் இப்போ வந்து கூட்டு எந்த எதிர்ப்பு தமிழகத்திற்கு பாதிப்பான திட்டங்களை கொண்டு வந்தக்கூடிய அரசோ, இங்க பூரண மதுவுகளுக்கு எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு அரசோ, ஆனால் இவங்களோட சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கீங்க, இது முரண்பாடா தெரியலையா? உரிமையை பறித்தவங்கிட்டே உறவு வச்சிருக்கீங்க. ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. பூரண மதுவிலக்கு சம்பந்தமான ஒரு கேள்வி, இதுவரை நாங்கள் அதிமுகவுடன் இந்த ஆட்சியிலே நாங்கள் கூட்டணி இல்லை, வெளியிலிருந்து நாங்கள் போராடினோம். இப்பொழுது நாங்கள் அவரிடம் கூட்டணி வைத்திருக்கின்றோம். உள்ளிருந்து அவர்களை நாங்கள் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம், இது உறுதி. ஏனென்றால் இது அவருடைய தலைவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வாக்குறுதி. நிச்சயமாக அவருடைய வாக்குறுதி அதிமுக அரசு நிறைவேற்றும். அதை நிறைவேற்ற நாங்களும் அவங்களை வலியுறுத்தும், உள்ளிருந்து வலியுறுத்துவோம். வெளியிலிருந்து போராடுறது எப்படி, உள்ளிருந்து அவங்க வலியுறுத்துறது எப்படி? ஒன்று கேள்வி. பாஜக பற்றி சொன்னீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவிடம் சேர்ந்து தேர்தலை சந்திக்கவில்லை, பாஜகவை எதிர்த்து தேர்தலை சந்தித்தது அதிமுக. நாங்கள் அவரிடம் சேர்ந்து சந்தித்தோம் ஒரு MP. அப்பொழுது வேறு சூழல் இருந்தது. இன்று எப்படி என்றால், தமிழ்நாட்டில் இப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 40 நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறப் போகின்றோம். அதில் நினைச்சு பாருங்கள், பாஜக, அதிமுக, பாமக, மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வலியுறுத்தி தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுப்பது ஒன்று உள்ளிருந்து. இதுக்கு முன்பு வெளியிலிருந்து நாடாளுமன்றத்தில் போராடணும், இப்போ உள்ளிருந்து செய்வது தான் சுலபம், வெளியிலிருந்து போராடுவது கடினம். அந்த வகையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுப்பது எல்லாம் உள்ளிருந்து அவர்களை. இப்போ நான் சொன்ன உதாரணம் எப்படி சொன்னேன், புகையிலை எதிர்த்து வெளியில் நாங்கள் போராடினோம், எங்களால் முடியல, உள்ளே போய் கையெழுத்து போட்டோம், முடிஞ்சது. அதே தான் இன்னைக்கும் நாங்கள் செய்ய போகிறோம், உள்ளிருந்து நாங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்வோம், இது ஒரு. அதாவது இது எந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய எங்களுடைய வியூகம். இது சட்டமன்ற தேர்தல் எப்போ வருதோ அப்பொழுது நாம் பார்த்துக் கொள்ளலாம். இல்லை,
இல்ல நாங்க இவங்க கூட சேர்ந்துதான் இருக்கோம், இந்த கூட்டணியில நாங்க இருக்கிறோம், இவங்க கூட நாங்க சேர்ந்து இருக்கிறோம், இதற்கு நாங்க கோரிக்கைகள் வைத்திருக்கின்றோம். அதில் நீங்க சொல்றப்போ ஒரு சில கோரிக்கைகள், ஒரு குறுகிய காலம், இடைக்காலம், நீண்ட காலம், மூன்று கோரிக்கைகளும் இருக்குது. அல்ல, குறுகிய கால கோரிக்கைகள் நிச்சயமாக நாங்கள் உடனடியாக நிறைவேற்றுவோம், இடைக்காலத்தில் உறுதியாக நாங்கள் அழுத்தம் கொடுப்போம், நீண்ட கால கோரிக்கைகளுக்கு நாங்கள் தொடர் அழுத்தம் கொடுப்போம். அதில் அடுத்த தேர்தலை பற்றி என்னால் இப்போ நான் சொல்ல முடியாது, தேர்தல் நேரம் வந்தவுடன் அதில் முடிவு செய்வோம். ஒன்று, ஆம் நிச்சயமாக நான் நீங்கள் சொன்னது நான் ஏற்றுக்கிறேன், விமர்சனம் செய்தோம். இப்போ நீங்கள் எல்லாம் கேட்குற கேள்வி கேட்பீங்க, மனசில் வச்சுப்பீங்க, ஏன்னா இவங்க கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்களே, அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்களே. இப்போ அப்படி பார்த்தா இந்தியாவில் எந்த கட்சியும் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க முடியாது. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும், மாயாவதி அவர்களும் அகிலேஷ் அவர்களும், இவங்க எதிரும் புதிரமாக இருந்த கட்சி. இப்போ சொல்லப்போனால் உதாரணம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக எப்படியோ, அதை விட மோசமான ஒரு சூழல் உத்தரப்பிரதேசில் எஸ்பியும் பிஎஸ்பியும் அவ்வளோ கடுமையாக எதிர்ப்பாங்க, மோசமான விமர்சனம் செய்வாங்க. ஆனால் இந்த தேர்தலுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி ஆம் ஆத்மி கட்சி, இன்னைக்கு காங்கிரஸ் கூட சேர்ந்து அணுகுது. மம்தா பானர்ஜி காங்கிரஸை விட்டு வெளியில் வந்து விமர்சனம் செய்தவர், ஆனால் இன்னைக்கு மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் ஒன்றா சேர்ந்து தேர்தல் அணுகுகிறார்கள். சரத்பவார் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தவர், கடுமையாக விமர்சனம் செஞ்சு வெளியில் வந்தார். இன்னைக்கு மகாராஷ்டிராவில் சரத்பவாரும் காங்கிரஸும் சேர்ந்து ரெண்டு கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு போன்று காங்கிரஸை யாரும் அவ்வளோ கடுமையாக விமர்சிக்கல, ரொம்ப காலமாக விமர்சிச்சு. ஆனால் இப்போது சந்திரபாபு நாயுடும் காங்கிரஸும் தெலுங்கானாவில் கூட்டணியில் இருக்கிறாங்க. சிவசேனாவும் பிஜேபியும் கடந்த ஓராண்டு காலம் சிவசேனா அவ்வளோ கடுமையாக விமர்சித்தாங்க பிஜேபியை, மகாராஷ்டிராவில் அப்படி யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. ஆனால் சிவசேனா பிஜேபியும் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் ஜனதா தளமும் காங்கிரஸும் எதிர்த்து போட்டிட்டாங்க தேர்தலில், ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அதே போன்று தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டிலையும் கடுமையாக விமர்சனம், திமுக செய்யாத விமர்சனமா காங்கிரஸை கடந்த காலத்தில் கடுமையாக, இந்திரா காந்தி எப்படி விமர்சனம் செஞ்சாங்க திமுக. அப்போ முடிக்கிறேன், நான் முடிக்கிறமா வேணாமா, நீங்க அமைதியாக கேட்குறேன், பதில் சொல்கிறேன், பதில் சொல்லி நான் பதில முடிச்சுட்டு நான் அமைதியா நான் கேட்க, ரொம்ப ஆவேசப்படுறீங்க. தண்ணி கொடுப்பா அவருக்கு, தண்ணி கொடுப்பா அவருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கிற, தண்ணி கொடு, நான் முடிச்சிடறேன், நான் முடிச்சுட்டு நான் பதில், நான் என்ன சொல்லிட்டேன் உங்ககிட்ட, அமைதியா கேட்கிற மாதிரி இருந்தாலும் நான் அமைதியா பதில் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். திமுக இந்திரா காந்தியை விமர்சனம் பண்ணாங்க, கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. நெடுமாறன் அந்த அப்பதான் காப்பாத்தினார், அடிச்சாங்க, ரத்தம் ஒழிச்சு, அந்த ரத்தம் என்ன சொன்னாங்க, அதில் எப்படி ரத்தம் வந்தது சொன்னாங்க, என்ன விமர்சனம் பண்ணாங்க தெரியும், திமுக சொல்லக்கூடாது மாதவிடாய் அதனால ரத்தம் வருதுன்னு அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க இந்திரா காந்தியை. இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்துருக்காங்க. அப்படி கடந்த காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்து தான் அவர்களை இயக்கத்தை தொடங்கினார்கள், பிறகு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார். ராஜாஜி அவர்கள் இவர்களை கைது செய்தார்கள், அண்ணா அவர்களை, பிறகு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒன்றாக சேர்ந்துதான் அணுகினார்கள். இப்போ இங்க தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளாம் எடுத்துக்க, இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களையும் திமுக அவர்களையும் விமர்சனம் செய்யலையா, அதை விட அவரை விட கடுமையாக விமர்சனம் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸை விமர்சனம் செய்யலையா திருமாவளவன் அவர்கள், இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்களே, அதில் ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்களா. கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு முன்பு தொடர்ந்து காங்கிரஸ் விமர்சனம் செய்தார்கள், திமுக விமர்சனம் செய்தார்கள், அவர்கள் ஒன்றா இருக்கிறாங்க. வைகோ அவர்கள், அவர் சொல்லாத விமர்சனமா திமுக பற்றியும் காங்கிரஸ் பற்றியும், அவர் இன்னைக்கு ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ கேரளாவிலையும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரும் புறமா இருக்காங்க, இங்கே ஒன்றா இருக்கிறாங்க. ஆக விமர்சனம் நாங்கள் செய்தோம், அது தப்பு, நான் மறுக்கல. நான் அப்போ விமர்சனம் செய்தால் நாம் வந்து கூட்டணி சேரக்கூடாது ஏதாவது இருக்கா? ஆக தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் மற்ற கட்சியோட விமர்சனம், இப்போ திமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க, அவங்க கூட திமுக கூட்டணியில் போனாங்க, எல்லாமே எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய நோக்கம், இந்த தேர்தலுடைய நோக்கமே தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம்.
சார், பாமக வந்து விமர்சனம் மட்டும் செய்யல, பாமக ஆதாரபூர்வமாக ஊழல் புகார்கள் வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்திருந்தீங்க. ஆதாரபூர்வமான ஊழல் புகார எடுத்து வச்சிருந்தீங்க, மத்த கட்சிகள்லாம் சொல்லல, நேர ஆளுநரை சந்திச்சு ஒரு புத்தகமா வெளியிட்டிருந்தீங்க. குறிப்பா குட்கால இருந்து முட்டை கொள்முதல் ஊழல் இருந்து அடுக்கிக்கிட்டே போலாம் உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை. இந்த ஊழல் கூட்டணியோட நீங்க சேருவதற்கான காரணம் இப்ப இந்த தேவை என்ன? இந்த ஊழல் குற்றச்சாட்டு அமைச்சர்களை ஏன் அமைச்சரை விழுந்து நீக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட நீங்க வலியுறுத்தல. அதே போல பாமக இடைத்தேர்தலுக்கு முரண்பாடா வந்து தொடர்ந்து அந்த கருத்துக்களை, இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம், யாருக்கு ஆதரவு இல்லைங்கிறதுல ஒரு முடிவுல இருந்தீங்க. அதிமுகவோட அந்த இடைத்தேர்தல 21 தொகுதிக்குள்ள உங்களுக்கு உள்ள ஒரு சமரசம் ஏற்பட காரணம் என்ன? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி வந்து நேரடியாக ரெண்டு கேள்வி போதாதா? அதுக்கு மேல வேண்டாம், ரெண்டு கேள்வி மத்தவங்க கேட்க விடுங்க, கேளுங்க, பதில் சொல்லுங்க. இப்போ ஆளுநரிடம் நாங்கள் குற்றச்சாட்டை நாங்கள் கொடுத்தோம், அது உண்மைதான். இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு, யார் தவறு செய்தாலும் விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் மாறவில்லை, மாறப்போவதும் கிடையாது. ஒன்று, அது நீங்க இந்த இல்லை இப்படி இப்படி இப்போ யாராவது இப்போ இரு ஊடகம் அதிக கட்டுப்பாட்டில் இருக்கீங்க, நீங்க நீங்க எப்படி நடந்துகிட்டா? அடுத்தது நான் ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க, என்ன சொல்லிட்டேன்? நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்தது ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்கிறேன் நான். அதுதான் பதில் சொல்லிட்டேன். அடுத்த கேள்வி சார், அண்ணோனி சார், இடைத்தேர்தல். இப்போ இடைத்தேர்தலுடைய நிலைப்பாடு, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு, 2010 பெண்ணாகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என நாங்கள் அறிவித்தோம். அந்த அறிவிப்பின் காரணமாக நாங்கள் இந்த தேர்தலில், இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை, ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் அந்த முடிவு நாங்கள் சொல்லலை. நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். சொல்லுங்க. இல்ல, இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தீங்க, அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கூட்டணி சொல்லியிருந்தீங்க. இந்த எல்லா கட்சியில இருந்து மாறுபட்டதான் பாமகன்னு சொல்றீங்க. இப்ப இதன் மூலியமா வந்து மற்ற கட்சிகளும் உங்களை மாதிரியே, மற்ற கட்சிகளை மாதிரியே தான் நாங்களும் ஒரு சராசரி கட்சின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ரெண்டாவது, இத்தனை நாட்கள் வந்து அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி எல்லாம் பேசுனீங்க, இப்போ பிரச்சாரம்னு வரும்போது என்ன மாதிரியான வியூகத்தில் இருக்கும்? எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா அது எதன் அடிப்படையில் எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க? அதாவது முதல்ல இந்த கூட்டணி சேருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவில் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், புரியுதா? அது மட்டுமல்ல, நாங்கள் போராடிய பிரச்சனைகள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம், போராடுவோம், அதில் நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இந்த தேர்தல் சம்பந்தமாக இது தேர்தல் தொகுதி உடன்படிக்கை, இதனால் எங்க கொள்கைகள் நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது, எங்களுடைய பாலிசி, எங்களுடைய ஐடியாலஜி நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. வலியுறுத்துவ இடத்துல வலியுறுத்துவோம், போராட இடத்துல போராடுவோம், அது தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போறோம் நாங்கள். அடுத்தது 2004 திமுக கூட்டணி, 2006 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் போட்டியிட்டோம். அப்பொழுது திமுகவை நாங்கள் கடுமையாக விமர்சனம் செய்தோம். கலைஞர் அவர்கள் சொல்வார், தைலாபுரத்திலிருந்து தைலம் வருகிறது என்று. அந்த அளவுக்கு நாங்கள் திமுகவை கூட்டணியில் இருந்து கடுமையாக விமர்சனம் செய்து, எதுக்கு விமர்சனம்? தமிழ்நாட்டின் நலன் கருதி விமர்சனம் செய்தோம். அதே போன்று பாஜகவும் நாம் விமர்சனம் செய்தோம். ஏன்னா தமிழ்நாட்டின் உரிமைகளை நாங்கள் எந்த அளவுக்கு நான் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. அப்போ வெளியிலிருந்து செஞ்சோம், இப்போ உள்ளே இருந்து அழுத்தம் கொடுப்பது இன்னும் சுலபம். அந்த வகையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம்.
சார் வணக்கம் உங்களுடைய போட்டி ஊடகம் சன் டிவி செய்தியாளர் ஈவேரா பேசுறேன். சார், இப்போ நீங்க கடந்த தேர்தல் போதெல்லாம் சொன்னீங்க, குறிப்பா வந்து டாக்டர் ஐயா சொன்னாரு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது வந்து பெற்றதாயோடைய உறவு வைத்துக் கொள்வதற்கு சமன் மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்க மத்திய மாநில அரசுகள் கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்திருக்கீங்க. இப்போ தேர்தலில் வந்து உங்க கூட்டணி மாற்றத்திற்காக இப்ப நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம் விளக்கம் கொடுக்கும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு நெருடலாவோ இல்ல நெருக்கடியோ இல்லையா? நிச்சயமா கிடையாது, எனக்கு நிச்சயமா கிடையாது. மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க, அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது, மக்கள் ஏத்துட்டு அதுதான், தட்ஸ் ஆல் கவுண்ட்ஸ், அவ்வளவுதான். உங்களை சொல்றேன், உங்களை தனிப்பட்ட முறையில சொல்றேன், நீங்க தான் கேள்வி கேட்டீங்களே. சார் வணக்கம். சார் ஹலோ சார், திஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு கவலையே இல்லாது. நீங்க வந்து இப்போ சிவசேனா, பிஜேபி அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் இவங்களெல்லாம் நீங்க எடுத்துக்காட்டா சொன்னீங்க. சார், விமர்சனம்ன்றது வேற, நீங்க வந்து ஒரு திமுக மாதிரியே ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியா நீங்க கவர்னர்கிட்ட 27 அமைச்சர்கள் மேல ஆதாரப்பூர்வமா புகார் கொடுத்தீங்க. விமர்சனம்ன்றது வேற, ஒரு குற்றச்சாட்டுன்றது வேற. நீங்க பிஜேபி அண்ட் தமிழ் அண்ட் ஏடிஎம்கே பார்ட்டி இந்த லாஸ்ட் இந்த ரூலிங் டர்னர்ல வந்து நீங்க தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு பல சந்தர்ப்பங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சிகளோட நீங்க வந்து கூட்டணி வைக்க வேண்டிய காரணம் என்ன? எந்த சமரசத்தின் அடிப்படையில நீங்க அதை பண்றீங்க? ரெண்டாவது, இப்போ நீங்க இது வரைக்கும் சொன்னீங்க நாங்க உள்ள இருந்துதான் நாங்க அவங்க கிட்ட எதிர்ப்போம் சொல்லி, ஊழல்வாதிகள் கூட சேர்ந்து நீங்க என்ன விதமா நீங்க எதிர்க்க போறீங்க அதை? அதாவது உங்க கேள்விக்கு தான் நான் தெளிவாக நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன், எந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த கூட்டணி வைத்திருக்கின்றோம் என்று கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தெளிவாக விளக்கி தான் நான் சொல்லியிருக்கிறேன். சார், அதுல விளக்கமே எதுவுமே இல்லை சார். அதுல சார், அன்புமணி சார் ஏங்க, இன்னைக்கு நான் சொல்றது இன்னைக்கு என்னன்னா, ஆளுநர்கிட்ட கொடுத்த அந்த பெட்டிஷன் நிச்சயமாக அதில் ஏதாவது விசாரணை நடத்தி உண்மை இருந்தால் அதை செய்தவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எங்களுடைய நிலைப்பாடு. We have given a list to the governor to investigate, and if true to take action. We still stand by that. கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறீங்க, நீங்க அவ்வளவு ஆவேசமா இருக்கிறீங்க. அவருக்கும் தண்ணி கொடுப்பா, ரொம்ப அப்படியே பதட்டமா இருக்கிறீங்க. ஜாலியா இருங்க, கேஷுவலா இருங்க. என்ன அதனால நீ என்னமோ, நீங்க எலெக்ஷன் நிக்கிற மாதிரி அப்படி அவ்வளோ இதுல இருக்கிறீங்க. நாங்க தான் நிக்கிறோம், எலெக்ஷன் நிக்கிறோம், நாங்க தான் மக்களை சந்திக்கணும், போட்டியிடணும். So we have given a list to the governor, and the governor has at the time said to us that I will read word by word, and if prime minister, if I find anything, I will take severe action. We stand by that. Sir, this is Shabir from Times Now. Sir, you have said in the past that the Gutka scam needs to be investigated and the corruption allegations against AIADMK ministers needs to be investigated, and Gutka scam apathi miga kadumaya vimarsanam seindha or katchi paamaka, and you yourself are an anti tobacco activist and someone who has been fighting against tobacco. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல குட்கா அலிகேஷன்ல என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய அமைச்சர்களோட நீங்க வந்து கூட்டணி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கொடுத்த 10 கோரிக்கையில ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிக்கணும். ஏன்னா நீங்க கவர்னர் கொடுத்த பட்டியலில் இருக்கக்கூடிய 24 அலிகேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமானது, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரிக்கணும், விசாரித்தால்தான் கூட்டணி
அப்படின்ற ஒரு சரத்தை நீங்க ஏன் வைக்கல? இதுதான் நான் கவர்னர் கிட்ட கொடுத்துருக்கிறேன். இவங்க கிட்ட கொடுத்து என்ன பண்ணணும்? அது கவர்னர், கவர்னர் கிட்ட, கவர்னர் தான் அது நடவடிக்கை எடுக்கணும். இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நீங்க இப்ப குட்கா ஸ்கேம் கேள்வி கேக்குறீங்க, தெரியல. இல்ல குட்கா ஸ்கேம் எடுத்துக்கங்க. அப்சர்ட் க்வெஸ்சன். ஐ அம் சேயிங் லைக் யூ ஹேவ் பீன் சம்வன் ஹூ ஹஸ் பீன் அப்போசிங் விஜய் பாஸ்கர், ஹூ வான்ட்ஸ் விஜய் பாஸ்கர் டு பி டிராப் ஃப்ரம் தி கேபினட். லெட் தி சிபிஐ. அண்ட் வை ஆர் யூ நவ அலைனிங் வித் ஹிம்? லெட் தி சிபிஐ என்கொயர். அண்ட் இஃப் தே பிரிங் அவுட் evidences of corruption, I will be the first to ask them to take severe action and step down. So ipo evidence illa nu nenikringala neenga? Investigation is going on. Do you think AIADMK is corrupt or not? See, investigation is going on. ulal minda kachiya illaya? Investigation is going on. Illa ATMKala ulal iruka illa? Natural conclusion, and then I will give you a comment. Ennoda kelvi neenga, do you still believe? Why do you want to preempt it? illa do you still believe that there is corruption in AIADMK government? Whatever it is, like investigation or whatever it is going on, let it come to its conclusion and then we'll sir sir the question is very simple. Adala, sir illa. Sankaran sir, Sankaran from Malai Tamilagam sir. தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. தேர்தல் வர நேரத்தில் மட்டும் கரெக்டாக கூட்டணிக்கு போயிடுறீங்க. இது வந்து மக்களை வந்து முட்டாளாக்குற செயல்னு நீங்கள் நினைக்கலையா? ரெண்டாவது வந்து இதே நீங்கள் கூட்டணியை தேர்தல் வர நேரத்தில் நாங்கள் முடிவு பண்ணிக்கோன்னு நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லலாமே. இதுதான் என்னோட கே. இதுக்கு தானே நான் 20 நிமிஷம் விளக்கம் சொன்னேன். நீங்க என்ன பண்ணிருந்தீங்க அப்போ? இதுதான் தெளிவா எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தனியா போட்டிட்டோம், 8 ஆண்டு காலம் நான் முடிவு பண்ணிருக்கேன், தெளிவா சொல்லிருக்கேன். இப்ப திருப்பி சார் அந்த அதிமுக பாமக கூட்டணிய பணநல கூட்டணி விமர்சிச்சிருக்காரு ஸ்டாலின். அதே மாதிரி நீங்க இப்ப அதிமுக கூட பேசுறதுக்கு முன்னாடி திமுக கூட பேசுனீங்களா இல்லையா? அதாவது இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கட்சிகள் அனைவரும் எங்களை அணுகினார்கள், திமுக உட்பட. இது ஒரு தேர்தலில் இது இயல்பு. ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டு நீ பேச மாட்டேன், வேற என்ன கேள்வி? அதான் எனக்கும் உங்களுக்கு மன அது இது இவ்வளவு பேர் இருக்காங்க கேக்குறாங்கல்ல, அவருக்கு ஒரு சீட் ஒன்று கொடுத்துடணும் எலெக்ஷன்ல, ரொம்ப ஆவேசப்படுறாரு. இல்ல இல்ல திமுக கொடுத்துருவாங்க, அவரையும் சுயேட்சை நிக்க போறாரு சன் டிவி தானே, அது திமுக. அதாவது அதனாலதான் அவ்வளவு ஆவேசப்படுற, உங்க தலைவரோட இப்படி ஆவேசப்பட மாட்டேன் நினைக்கிறேன். அதனால எல்லா பிரதான கட்சிகளும் எங்களை அணுகினார்கள். ஐயா அவர்கள், நான் சொன்னது போன்று எங்கள் கட்சி தொண்டர்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்து எங்கள் கட்சியில் இருக்கின்ற பெரும்பான்மையான தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அதிமுகவுடன் போக வேண்டும் என்று ஐயாவை வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் அதிமுகவுடன், அது ஒரு ஒரு காரணம் சென்றது, ஒரு காரணம். ஸ்டாலின் அவர்கள் எங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றார்கள். ஒருவேளை அவர்களுடன் நாங்கள் செல்லவில்லை என்ற ஆதங்கத்தால் அப்படி விமர்சனம் செய்யலாம். அடுத்தது எங்கள் அணி நிச்சயமாக பெரும் வெற்றி பெறும் என்று முன்பே ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த தோல்வி பயத்தாலும் எங்கள் மீது அவதூறுகளை வீசிக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் அவரை மறு விமர்சனம் செய்ய மாட்டோம். அந்துமணி சார், திஸ் இஸ் பிரமோத் ஃப்ரம் மிரர் நவ். ஐ ஹேவ் 2 questions. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் நீங்கள் இப்போ கூட்டணி சேர்ந்ததுக்கு என்ன சொன்னீங்கன்னா, ஆல் அக்ராஸ் இந்தியா எல்லாரும் திட்டிட்டு எப்படி வந்து ஒன்றா சேர்ந்தாங்கன்னு சொன்னீங்க, பட் உங்களுடைய டேக்லைனே வந்து மாற்றம் முன்னேற்றம் அந்துமணி, அதோடைய சிச்சுவேஷன் இப்போ என்ன? செகண்ட் திங்,
நீங்க விமர்சனம் மட்டும் பண்ணல, அந்த வீடியோஸ் எல்லாம் வைரலா போய்கிட்டு இருக்கு, பயங்கரமா பேசிருக்கீங்க. அது அவர் பண்ணிருக்கிறார். இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாமே வந்து விஷுவல்ஸ் எல்லாம். சோ அது முடிச்சிட்டு when you had tea together chief minister and deputy chief minister உடைய எமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு when you were like sitting together? See, இப்போ திமுக என்ன சொன்னாங்க, ஒரு காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் சுடுகாடுக்கு போயிட்டாங்க? இல்லை திராவிட நாடு அடைஞ்சிட்டாங்களா? அல்ல அதுக்காக சுடுகாடு போனாங்களா? அதனால இதெல்லாம் இருக்கு அரசியலில். யுவர் குவெஸ்டியன், அப்படிதான் நாங்கள் போட்டியிட்டோம், கடுமையாக நாங்கள் உடைச்சோம், ஊர் ஊராக போய் ஓட்டு கேட்டோம், நல்ல தேர்தல் அறிக்கை வைத்தோம், எல்லாம் பாராட்டினாங்க, ஆனால் ஓட்டு போடல. என்ன ஒரு எம்எல்ஏ கூட எங்களுக்கு கொடுக்கல மக்கள். அதனால தான் இந்த தேர்தலில் எங்களுடைய வியூகத்தை மாற்றிருக்கின்றோம். கடந்த 4 தேர்தலில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. 2009, 2011, 2014, 2016, இது 5வது தேர்தல். ஆக எங்களுடைய கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்களுடைய கருத்து இதெல்லாம் கேட்டு இந்த வியூகத்தை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். அவ்வளவுதான். அடுத்த தேர்தல் வேற வியூகம் இருக்கலாம். இந்த தேர்தலுக்கான எங்களுடைய வியூகம். Sir, I'm Sam Daniel here from NDTV. Yes, Sam. You had a great opportunity to get a commitment from the BJP in terms of the release of the 7 Rajiv convicts in Tamil Nadu to ensure the NEET is revoked in the case of exempted in the case of Tamil Nadu. But you never had that kind of a commitment from them. How do you, many would say you have been self-centered, opportunistic. Secondly, do you realize that the ruling AIADMK is using you to ensure their government in the state is safeguarded by giving you, by getting an assurance from you for the by-elections? See, this alliance here in Tamil Nadu is headed by ADMK. And we are in alliance with, alliance headed by ADMK in Tamil Nadu. And we are part of the NDA in the center. We had not had an opportunity to speak with the BJP yet. We were discussing with ADMK all along for the benefit of Tamil Nadu, like our Delta issues, Kaveri issues, our NEET exam issues, agricultural issues, government employees issues, labor issues, irrigation issues, alcohol issues, sand issues, like all lot of issues like. And there we have got an assurance from the Chief Minister for that. When we meet BJP shortly, that is shortly, we will definitely reiterate with them. And I have given a commitment to public as well, like for the release of 7 persons and also for NEET and also the issues where the central government will decide. The second question on this AIADMK trying to safeguard its government by getting a commitment for support of support. No, it's an electoral understanding, and that is what has happened today. Thank you. Sir. நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. சார், 8 வழிச்சாலைக்கு எட்டு வழிச்சாலையை இன்றும் நாங்கள் எதிர்க்கின்றோம், நாளையும் எதிர்ப்போம். நாங்கள் அதான் சொல்றேன், நாங்கள் தமிழக அரசுடன் வலியுறுத்தி இந்த திட்டத்தை ரத்து செய்ய நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். சார், ரெண்டு விஷயம் சார். மீது என் பேரிலே நாங்கள் வழக்கை போட்டிருக்கின்றோம். அது இருக்கிறது, அது சட்டம் தன் கடமையை செய்யும். முன்வைப்போம், முன்வைப்போம். நீங்க பார்க்க தானே போறீங்க, நீங்க முன்வைப்போம். நாங்க சபீர், உங்க கேள்வி போதும். சார், 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 இங்க ரெண்டு விஷயம் சார். லெஃப்ட் சைடு சார், ரெண்டு விஷயம். புதுசா என்ன கேள்வி கேளுங்களேன் சார். சார், எஸ் எஸ் ப்ளீஸ் சார். சார்,
சார், ஊழல்வாதி ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கூடாது அப்படின்னு சொன்னது பாமக, அந்த நிலைப்பாட்டுல மாற்றம் இருக்கா? இல்ல, ஊழல்வாதி ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கூடாதுன்றது பாமகவுடைய நிலைப்பாடு, அதில் ஒரு மாற்றம் இருக்கு. மோடி அதாவது அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல. ஒண்ணு, தனது குடும்ப சொந்தங்களை அரசியலுக்கு வந்தா வந்து சவுக்கடி அடிப்போம், அதே போல திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லி வாக்குறுதி அளிச்சாரு, அவரு வாக்குறுதி நிறைவேற்றல வாக்குறுதி நிறைவேற்றல. ராஜேஸ்வரி பிரியா அவங்க இனிமேல் பாமக ஊழலை பத்தி பேச முடியாது, அதிமுகவோட கூட்டணி வச்சதால ஊழலை பத்தி பேச முடியாது. அவங்களுடைய கருத்து சார். சார் சார், இங்க இங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய சட்டம் மத்திய அரசிடம் நிலுவையில் இருக்கிறது. அதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ல, தெரியும், நிலுவையில் இருக்கு. அந்த சட்டத்தை நாங்கள் அழுத்தம் கொடுத்து அதை ஜனாதிபதி கையெழுத்து போட எங்களால் வைக்க முடியும். அப்படி வைத்தால் தமிழ்நாட்டுக்கு விளக்கு அளிக்க முடியும். சட்டம் ஏற்கனவே இருக்கு, அது முழுமையா அடைய வேணா ஜனாதிபதி கையெழுத்து போடணும், அவ்வளவுதான் போடணும். தர்மபுரி மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன சார்? தர்மபுரி வாக்காளர்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு புதிய ரயில் திட்டம் என்னுடைய தொகுதியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன், மொரப்பூர் தர்மபுரி இணைக்கின்ற திட்டம். தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு புதிய ரயில் திட்டம் கூட வேற எந்த தொகுதியிலையும் வரல, என் தொகுதியில் ஒன்று தான் வந்திருக்குது. இதற்காக நான் 19 முறை அமைச்சர்களை நான் சந்தித்தேன். இப்போ அடுத்த வாரம் அதற்கு அடிக்கல் நாட்ட நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பு அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க, 359 கோடி ரூபாய், 36 கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒன்று. அடுத்தது, தர்மபுரியில் கடுமையான வறட்சி, குடிநீர் பற்றாக்குறை. இதற்கு முன்பு தொடர்ந்து தர்மபுரியில் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஒவ்வொரு பகுதிக்கு சென்று கிட்டத்தட்ட அங்கே 10 நீர்பாசனத் திட்டங்கள் நிலுவையில் இருக்குது. அதை பல முறை, இப்போ என்னையோல் புதூர் தும்பலி திட்டம்னு ஒன்று இருக்குது, இது வந்து நீண்டகால கோரிக்கை. அது கிட்டத்தட்ட 3 முறை நானே போராடினேன், பல முறை அழுத்தம் கொடுத்த முதலமைச்சர்கள்லாம் சொல்லி தொடர்ந்து போராட்டி மக்கள் இயக்கமாக மாற்றி இன்னைக்கு அரசாங்கம் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஜெகநாதன் கோம்பை திட்டம்னு காட்டுக்குள்ளே 3 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போய் அங்கே அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு அதற்கு நிதி அறிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டு. மூணாவது, குமார் செட்டி ஏரியிலேருந்து ஜர்தலா ஏரி வரைக்கும் ஒரு திட்டம், ஜர்தலா ஏரியிலேருந்து புலிக்கரை ஏரிக்கு ஒரு திட்டம், இதை அறிவிச்சிருக்கிறாங்க. சேனைகால் திட்டம் சொல்லிட்டு தென்பண்ணை ஆற்றில் உபரி நீர் திட்டம் அந்த பகுதிக்கு, அது அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் போய் ஒவ்வொரு ஊராக போய் பிரச்சாரம் செய்ய முடியும். இருப்பா கொஞ்சம் பொறுமையாக கேளம்பா. அது என்ன அவ்வளோ, என்ன விட்டா அடிச்சுடுங்க பிள்ளது, என்ன அவ்வளோ ஆதங்கப்படுறீங்க? நான் பொறுமையாக தானே பதில் சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன்ல. அதான் இல்லை, நான் கோபப்படல, நான் கோபப்படலப்பா, உன் மேலே கோபப்பட முடியுமாப்பா? அதுவும் சன் டிவி, நீங்கள் பெரிய டிவி, உங்கள் மேலே கோவப்பட்டால் என்ன ஆகும் தெரியும்ல, உங்கள் மேலே யாராவது கோவப்பட முடியுமா? அதாவது தொகுதி மக்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் சென்று இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமாக அரசு அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, 4 மாதத்திற்கு முன்பு காவிரி உபரி நீர் ஒகேனக்கல் திட்டம் என்று 3 TMC நீரை அந்த காவிரியிலிருந்து தருமபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நான் தொடங்கினேன். இன்னைக்கு 10,20,000 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதையும் எடுத்து நான் முதலமைச்சரை சந்தித்து நிச்சயமாக அதை நான் வலியுறுத்துவேன்.
அதே போன்று சிப்காட் திட்டம், தருமபுரியில் சிப்காட் திட்டம் கொண்டு வர நான்கு முறை நான் போராடி இருக்கின்றேன். அதை நான் வலியுறுத்தி நான் சொன்னேன்ல, எப்படி போராடிட்டு வேற இப்ப இருந்து உள்ள இருந்து கிடைக்கும். அதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம நிச்சயமா திட்டங்கள் உறுதியாக செயல்படுத்தலாம். அதனால இதுல வந்து நீங்க சொல்றதெல்லாம் தருமபுரி மக்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேன். நீங்க மக்களை போய் கட்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். அன்புமணி சார், அன்புமணி சார், அன்புமணி சார், அன்புமணி சார், உங்க உங்க மேல இப்போ இங்க இங்க இருந்து எழக்கூடிய கேள்விகள் எல்லாம் இல்ல இல்ல இங்க இருந்து எழக்கூடிய கேள்விகள் ஷபீர், I am done with you. Kabir, I am done with you. Don't overdo. Don't overdo, Kabir. It's not right on you. Don't overdo it. Don't overdo it. Is the ruling AIDMK government under... Kabir, please sit down. I'm not going to take any questions from you. Please sit down. Please sit down. Please sit down. I've answered five questions of you. It's enough of you. Please sit down. One question from here, sir. Is the AIDMK government under... Mike, vanga pa. சட்டசபையில மைக் ஆஃப் பண்ணாங்களா? அது மாதிரி ஆஃப் பண்ண இஸ் தி ரூலிங் AIDMK கவர்மெண்ட் அண்டர் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி கரப்ட் ஆர் நாட்? இட்ஸ் a good question. Yes, in the past we have given them certain comments on these issues like, and I have again reiterated that the governor, if he finds prima facie, he should go into all the issues pertaining to corruption, and if it is, if they have found anything of allegations of corruption true, then definitely they could take severe action against whoever has done corruption. I want a straight answer from you sir, yes or no sir? Is it yes or no sir? Yeah, mudichiralam appa idhukku mela. Is it yes or no? யாரு? விஷ்ணு பிரசாத். இப்போ இருப்பா, அடுத்த முறை எங்க மேடையில் வந்துருங்களா, கூப்பிடுறேன். எங்க மேடையில் வந்துட்டா நான் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறேன். இதெல்லாம் வாங்க, இல்லை அவங்க மேடையில் நான் சிபாரிசு பண்ணுறோங்களே. எந்த மேடையா நீங்க? அதானே சரி. ஷபீர், எனாஃப். ஷபீர் ப்ளீஸ். Don't, Shabir, don't behave indecently. That's not it. There's a limit to everything. I've already answered most of your questions. Please sit down. That's enough of you. That's not a way to behave. You are a reputed journalist working for a reputed television. So that's why I answered your question. Enough of it. Vishnu Prasad avargal engal meedhu சமீபத்தில் விமர்சனம் செய்தார். அவருடைய விமர்சனத்தால் எங்கள் கட்சிக்கோ எங்களுடைய கூட்டணிக்கோ எந்த ஒரு எள்ளளவும் பாதிப்பு வரப்போவது கிடையாது. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மன உளைச்சல், மிகப்பெரிய பாதிப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. விஷ்ணு பிரசாத் அவர்களை 32 ஆண்டு காலமாக எனக்கு தெரியும். என்னுடன் கல்லூரியில் படித்தவர், பிறகு 28 ஆண்டு காலமாக என்னுடைய மைத்துனராக இருக்கின்றார். என்னுடைய 3 மகள்கள் அவருடைய மடியிலே தான் உட்கார வைத்து முடியெடுத்தோம்.
காதணி விழா நடத்தினோம். இப்படி அவர் விமர்சனம் செய்வார் என்று நான் கனவில் கூட நான் நினைக்கவில்லை. இது எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மனைவிக்கும் மிகுந்த மன வருத்தம் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? பொதுவாக திமுக கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் எங்களை எதிர்க்க வேண்டும், எங்களை விமர்சனம் செய்ய வேண்டும், எங்கள் மீது அறிக்கை விட வேண்டும் என்றால் துரைமுருகன் அல்லது வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் அல்லது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை வைத்துதான் கலைஞர் அவர்கள் அறிக்கை விடுவார்கள். இது உங்கள் ஊடக நண்பர் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்பொழுது திமுக தலைவர் ஒருபடி மேலே சென்று என்னுடைய உறவினரை வைத்து எங்கள் மீது அவதூறுகளை விமர்சனங்களை செய்ய வைத்திருக்கின்றார் என்றுதான் எனக்கு வந்து அதை நான் கருதுகின்றேன். ஆனாலும் அவரை பற்றி நாங்கள் எந்த விமர்சனம் வைக்கப் போவது கிடையாது. பொதுவாக தெரிந்தது, திருமாவளவன் அவர்கள் எங்களை விமர்சனம் செய்தால்தான் அவருக்கு அரசியல், எங்களை கடுமையாக எதிர்த்தால்தான் அவருக்கு சீட்டு. ஒருவேளை விஷ்ணு பிரசாதம் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று